வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம். அது என்ன பஜ்ஜின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வாழைக்கா பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். இங்கே வந்து எங்கள் ஊரில் நல்லா மழை வந்துட்டுருக்கு, ஜோராக மழைக்கு கொஞ்சம் காரமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் நான். இப்போ வந்து நம்ம வாழைக்கா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. வணக்கம். பாருங்க, இப்போ நம்ம வாழைக்கா பஜ்ஜிக்கு வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் உடச்சிக்கலாம், போட்டு சட்னி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்ருக்கேன் நான். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம ஆன் பண்ணி அதில் இது வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்தலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு இப்போ பஜ்ஜி செய்யறதுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாழைக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடும் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் கட் பண்ண முன்னாடி இந்த கப்பில் நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு இது. இதில் சேர்த்துக்கலாம் இதை. இப்போ இதுக்கு வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சம் 1 கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1 கால் ஸ்பூனுக்குலாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், மிளகாய் பொடி இல்லைன்னா வேண்டாம். நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளெல்லாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். நம்மளுக்கு வெறும் கடலை மாவுலேயே நம்ம கரைச்சி ஆப்பசோடா போட்டுட்டு நம்ம கரைச்சிட்டு பஜ்ஜி போடலாம், நல்லாவே இருக்கும். இருந்தாலும் நான் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், கொஞ்சம் காரத்துக்கோசம் நான் சேர்த்துட்ருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆப்பசோடா 1 கால் ஸ்பூன் அளவு சேர்த்துட்ருக்கிறேன். அரிசி மாவு 1-2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம், போதும். இது ஓமம் இது 1 கால் ஸ்பூனுக்குலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது இப்படி நிமிட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். போதும், இது ஜீரண சக்தி ஆகும், அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு பக்குவமாக கலந்து எடுத்துட்டோம். இப்போ பஜ்ஜி போட்டுக்கலாம். வாங்க பாருங்க. இப்போ இந்த வாழைக்காய் வந்து இந்த 2 பக்கம் நம்ம எஜ்ஜில் கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து சீவி எடுத்துக்கலாம். நம்ம சீவிட்டு வச்சிட்ருக்கோம். நம்ம இந்த தோலெல்லாம் அப்படி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். பாருங்க, இந்த மாதிரி நீட் நீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மெலிசாக, ரொம்ப மெலிசு வேணால் ரொம்ப திக்கு வேணால், ரொம்ப திக்காக போட்டோம்னா வேகத்துக்கு லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு மெலிசாக எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பஜ்ஜி போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சோம்னா நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டாது, அதனால் இந்த பதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இதுக்கு போட்டு எடுத்துக்கலாம்.
இவ்வளவு பெருசு வேணானே நம்ம பாதி பாதியா கூட கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இதை எடுத்துக்கலாம் குழம்பு. இதே மாதிரி எல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க சூடாக மழைக்கு ஒரு வாழைக்காய் பஜ்ஜியும் நம்மளுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இது கூட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீ குடித்தோம்னா போதும், வயிறு ஃபில் ஆகிடும். ஒரு ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்டாக்கா. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.